நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Favorite supporting actor, May. The nominees are. என் நாடகம் இருக்கட்டும், உன் நாடகத்தை பத்தி விளக்கமா சொல்லு. என்ன நாடகம்? அதாண்டி நானும் கேக்குறேன், என்ன பண்ண போற? ராஜசேகர் ஃபார் சரவணன் மீனாட்சி. மயில பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாது எனக்கு. பாருங்க, நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன். அதனாலதான் கன்ஃபார்ம்டா கேக்குறேன். கொஞ்சம் பொறுமையாடுறா, எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கலன்னா அதை தாங்கிக்கிற சக்தி இங்க யாருக்கு? மதியழகன் ஃபார் தாயுமானவன். அதாவது பெத்த பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றாத அப்பன் தோத்தவன் தானே? அவ அப்படி என்ன பெருசா கேட்டா? படிக்கணும் தானே? நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை? ரவிராஜ் ஃபார் புது கவிதை. அண்ட் தி வின்னர் இஸ். இந்த விருதினை வழங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிரபலமான ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஜெயபிரகாஷ் சார் அவர்களை அன்புடன் மீடை கழிக்கிறோம். உதயபானு மகேஸ்வர். First of all, thank you so much for choosing me for this award. This is my first stage. இந்த விருது வந்து சத்தியமாக எனக்கு கிடைச்சது கிடையாது, என்னோடய கேரக்டர் கிடைச்சிது, விஸ்வநாதன். அதை வடிவமைச்சவங்களுக்கு கிடைச்சிது, எஸ்பெஷலி த பீப்புள் ஃபார்ம் திஸ் கேரக்டர் டிசைன். ஏன்னா நான் வந்து அடிப்படை நடிகன் கிடையாது, எனக்கு தெரியும். ஐ லைக் டு தேங்க் ரமணா ஃபர்ஸ்ட் அண்ட் தென் த டைரக்டர் பிரம்மா அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் மை டெக்னீஷியன்ஸ் கேமரா பாலா சகா தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருக்கும். ஏன்னா நாங்களாம் வந்து இப்போ ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதே கிடையாது, ஆஃபீஸ் போகிறோம்னா போகிறோம். ஸோ எனிவே, தேங்க்ஸ் ஃபார் திஸ். நன்றி சார். தேங்க்ஸ் விஜய் டிவி. தேங்க்யூ வெரி மச். என் பேர் உதயபானு மகேஸ்வரன். நான் வந்து அடிப்படையில் ஒரு இயக்குனர். நான் நாளை சக்கர வீபம் அந்த படங்கள் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் பண்ணினதுக்கப்புறம் வி நெவர் எக்ஸ்பெக்டட் தட் அவர் வந்து ஆக்டராக போவார் அப்படின்னு. என்னுடைய மூடற்குடம் திரைப்படத்தில் சலீம்பாய் ரோலில் அறிமுகமான ஒரு நடிகர் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் இருக்குது. ஒரு நல்ல ரைட்டர் டைரக்டர் அப்படியே படங்கள்லாம் பண்ணுறேன் தான், சடனாக பார்த்தா சீரியலில் போய் நடிக்க ஆரம்பித்தான். முதல்ல அந்த கேரக்டர் ஆரம்பிக்கும் போது ஒரு எரிஞ்சு விடுற ஒரு சிடிசன் இருக்கிற ஒரு பாஸ் அப்படின்னு தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க முதல்ல. சரி, திட்டுற வேலை தானே, ஈஸியாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்து இது என்னமோ ரோல் மாடலாக நினைக்க ஆரம்பித்தாங்க, அந்த விஸ்வநாதனுங்கிற அப்படிங்கிற கேரக்டர். ஊருக்கெலாம் போனால் எல்லாருமே இந்த ஆஃபீஸ் அந்த சீரியலை பற்றி சொல்கிறாங்க, ரொம்ப உண்மையான ஒரு பாராட்டு கிடைக்குது. ஆஃபீஸ் விஸ்வநாதன் கேரக்டர் வந்து அவ்வளோ பாப்புலர் கேரக்டர். மகேஷ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் பீப்புள் இன் சென்னை டுடே. இன்ஃபேக்ட் அவர் கூட வெளியில் போகவே முடியாது, பிகாஸ் பீப்புள் டோன்ட் அலவ் அஸ் டு சிட் டவுன் குவாய்ட்லி அண்ட் டாக். It's very difficult to get Mahesh away from his fans. எங்கே பார்த்தாலும் நான் வாக்கிங் போதோ வெளியே போகும்போது பார்த்தோன்னாக்கா அவரை விஸ்வநாதன் சொல்கிறது வந்து ஆடியன்ஸு அதாவது பப்ளிக்லாம் அவரை பற்றி கேட்பாங்க. நான் மகேஷுங்கிறத விட விஸ்வநாதன் அப்படின்னு வெளியே வர ஆரம்பிச்சோன்னா நிறைய பேர் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த கேரக்டர்.
ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். விஜய் டிவி வந்து எப்போ செலக்ட் பண்ணாலும் ஒரு தகுதி உள்ளவனுக்கு போய் கொடுக்குறதுங்கிறது வந்து அவங்களோட மோட்டிவாக இருக்குது. ஸோ அவனுக்கு போய் சேர்ந்துருக்குங்கிறது எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னும் பெரிய உயரங்களை தொடுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அவார்டு வந்து இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஐ நோ ஹி இஸ் கோயிங் டு கெட் மெனி மோர் அவார்ட்ஸ். தேங்க்ஸ் விஜய் டிவி ஃபார் கிவிங் திஸ் அவார்ட், ஃபேவரட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் அவார்ட். அண்ட் விஜய் டிவி ஆடியன்ஸுக்கு நன்றி. எனக்கு தெரிஞ்சிருக்கேன்.